வணக்கம். நான் டாக்டர் மல்வியன். இன்றைக்கி நம்ம பௌத்திரம் ஃபிஸ்டுலாவை பற்றி பார்க்கலாம். பௌத்திரம் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமாக எந்த பர்ஷன் திருப்பினாலும் மூலம் பௌத்திரம் மூலம் பௌத்திரம் எழுதியிருப்போம். ஆனால் அந்த பௌத்திரம்னா என்னென்ன அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு ஃபிஸ்டுலா, ஆனல் ஃபிஸ்டுலாவில் வரக்கூடிய பிரச்சனை. இது இப்போ என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஃபிஸ்டுலாவுக்கும் இந்த பயிற்சிக்கும் வித்தியாசம் தெரியாது. ரெண்டுமே அந்த ஆசன வாயில் வரக்கூடிய பிரச்சனை தான், ரெண்டுமே வலிக்கும். ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பயிற்சிங்கிறது இந்த ஆசன வாயை சுற்றி வரக்கூடியது. ஒன்று வெளி மூலம் இதில் எஸ்டர்ன் பைஸில் ப்ரொஜெக்ஷன் இருக்கும், இல்லைனா காந்தல் இருக்கும். இந்த ஃபிஸ்டுலா வந்து மோஷன் போகிற இடத்துக்கு கொஞ்சம் தாண்டி சின்ன பரு மாதிரி இருக்கும். அதுலேருந்து நல்ல சிவியர் பெயின் இருக்கும், சீல் வச்சு தண்ணி வடிச்சிட்டே இருக்கும். இது ஆரம்பத்தில் இந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் சேனல் சேனலாக புத்து புத்து மாதிரி அந்த ஆனசைட் ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரிஞ்சை எடுத்து அந்த ஒரு சேனலை அடித்தோன்னா நிறைய வழியாக அந்த தண்ணி வர்றதை பார்ப்போம். இதை வச்சு தான் அந்த ஃபிஸ்டுலாங்கிறதே கன்ஃபார்ம் பண்ணுவோம். இதை தாண்டி ஃபிஸ்டுலோகிராம்னு நவீன மருத்துவத்தில் அதுக்கு ஒரு ஸ்கேன்லையும் இருக்குது. அதை நம்ம அது வழியாகவும் இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த பௌத்திரத்துக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது? முதல்ல இதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இது ஒரு ஹீட் ரிலேட்டடாக உள்ள பிரச்சனை தான். பொதுவாக அந்த பிரச்சனை யாருக்கு அதிகமாக வருதுன்னா, டிரைவர்ஸுக்கு, ரொம்ப உட்காந்தே வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு, அதே மாதிரி மேகம் அதாவது ஓவராக செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறது உள்ளது. இப்போ இந்த ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது ஒன்ஸ் வந்துச்சுன்னா, நம்ம அறுவை சிகிச்சை பண்ணாலும் திரும்ப திரும்ப வர்றது நிறைய பேருக்கு வாடிக்கையாக இருக்குது. இங்கே நம்ம சித்தாவில் காரணம் சிகிச்சை இதுக்கு நல்லதாக இருக்கும். பிரச்சனை எங்கே அப்படிங்கன்னா, இந்த காரணூல் சிகிச்சையை வந்து ஒரு குவாலிஃபைடாக உள்ள ஒரு டாக்டர் சித்தா டாக்டர்கிட்ட பண்ணும்போது பெரிய அளவில் கம்ப்ளீஷன் வராது. ஆனால் பெரும்பாலும் இந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மூலப்பௌத்திரம் யார் பண்ணுவாங்க அப்படின்னா, மேற்கு வங்காளத்திலேருந்து குவாலிஃபைடே இல்லாத சில பர்சன்ஸ் பண்ணுறது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரீசெண்டாக கூட இப்போ நீங்கள் ஊட்டி இதிலெல்லாம் நம்ம ரைடு போகும்போது பிடிச்சாங்க, அவங்க வந்து டென்த்து கூட பாஸ் ஆகிருக்க மாட்டாங்க, அவங்களே வந்து லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்குது, அதை வந்து நூல் கட்டி ட்ரீட் பண்ணுறது, அது பஸ் வச்சு காம்ப்ளிகேஷன் ஆகி இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன் வந்து கம்ப்ளைண்ட் வந்த பிறகு தான் அதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இப்படி அன்குவாலிஃபைடாக அதை ட்ரீட் பண்ணும்போது சமயங்களில் ஃபேட்டலாக கூட, ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷன் கூட அது வழிவகலாம். சரி, நம்ம இதை முதல்ல எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, லேசாக அந்த பரு மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜ்லேயே நம்ம ஹீட்டை குறைக்கிற மாதிரி உள்ள சில இதை பண்ணலாம். உதாரணத்துக்கு குப்பை மீனி நம்ம சாதாரணமாக கிடைக்கக்கூடியதான், அந்த கீரை வச்சு சாப்பிட்டாலே இந்த ஹீட்டு உணவில் குறையிறத பார்க்கும். இதே குப்பை மீனி அந்த இடத்துல வச்சு லேசாக அமைக்க வைக்கணும். அதை வச்சு நைட் நைட் அந்த சாரோடு அப்ளை பண்ணி வச்சனாலே இந்த பிரச்சனை குறையும். ஒரு கட்டத்தை தாண்டிட்டு ரொம்ப பஸ்ஸாக வச்சுட்டு ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா, நம்ம எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னா, முதல்ல அந்த ஃபிஸ்டுலாவை இன்டர்னலாக கொடுத்தாலே இதை ட்ரீட் பண்ணிடலாம். காரணம் சிகிச்சையெல்லாம் இருந்தாலும் நம்ம டயபெட்டிஸ் சித்த மருத்துவமனை நம்ம என்ன பண்ணுவோம்னா, எக்ஸ்டர்னலாக நூல் கட்டுறது இந்த மாதிரி உள்ள சிகிச்சைகள் நம்ம பண்ணுறதில்ல. நம்ம அதுக்கு பதிலாக மெடிசன் கொடுத்தாலே போதும், அது நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி உங்களுக்கு ஃபிஸ்டுலாவா இல்லை பயில்ஸா அப்படிங்கிறது டவுட் இருந்ததுன்னா, அதை நம்ம பார்த்தவொடனே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக கொடுத்தோன்னா ரொம்ப குயிக்காக அதை எராடிகேட் பண்ணிடலாம். திரும்ப திரும்ப அதை ரெக்கண்ட் ஆகாமல் நம்ம தடுத்துக்கலாம். ஸோ ஃபிஸ்டுலா வேறு, பயில்ஸ் வேறு, அந்த ட்ரீட்மெண்ட்டும் வேறு. இந்த மாதிரி வெரைட்டி இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம குவாலிஃபைடாக உள்ள டாக்டர்ஸ்ட்டை போய் அதுக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் எளிதாக இருக்கும், அதோடைய காம்ப்ளிகேஷனும் எளிதாக இருக்கும், நீ சீக்கிரம் சரி பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபிஸ்டுலா பற்றி உங்களுக்கு ஏதாவது ஆலோசனை தேவைப்படும் அப்படின்னா, தாராளமாக டைம் சித்த மட்டும்தான். நன்றி, வணக்கம்.